நான் ஒரு சின்ன அணில் குஞ்சு தான். ஆக்சுவலாக இப்போ மரண வெயிட்டிங் வந்துட்டு லியோ தான். இன்னும் சொல்ல போனால் ஆமை ஓட்டில் ஒரு அணில். அது எப்படின்னா ப்ரோ, இப்போ அஜித் படத்தில் நல்லா மரணமாக தான் டப்பாரம் அந்த சைடு குச்சிரும், விஜய் படம் நல்லா மரணமாக தான் டப்பாரம் அந்த சைடு குச்சிரும். ஸோ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி விஜய் எடுத்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஹிட்டாக இருக்கும். வெங்கட் பிரபுனா பண்ணுதாங்க, ஒரு சீரியஸாக எடுக்க மாட்டார்ல. பேனலில் முக்கியமாக லோகோ கொடுத்துருந்தாங்க, வின்ற ஒரு லோகோ, அதுவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதை கரெக்டாக அந்த பேனாக இதை எடுத்துகிட்டு போய் பண்ணது, அந்த விஜய் லாஸ்ட்டில் வந்து விஜய்ன்ற ஒரு முடிக்கிறாங்க, அதுவே பேப்பர் எரியறதெல்லாம் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி தளபதி 68 பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி வெங்கட் பிரபு வச்சு ஃபஸ்ட்டு காம்போ இதான் நினைக்கிறேன். பார்ப்போம், எப்படியோ நம்ம லியோ வந்து வெயிட்டிங் பண்ணுறோம், பார்த்தா தான் தெரியும் லியோ வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 68 நல்லா தான் இருக்கும் பார்க்குறோம், பார்ப்போம். ஏன்னா வெங்கட் பிரபு ஐயாப்பா டிஃப்ரெண்ட், யுவன் மியூசிக்னாலே ஒரு கெத்து இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபாலோ யுவனும் சரி, யுவனும் சரி, நம்ம வெங்கட் பிரபு மூவினாலே அதில் ஒரு சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ நிச்சயமாக தளபதி மூவினா சொல்ல தேவையில்ல, மியூசிக்கு டான்ஸு மலேசியாலையும் தளபதிக்கு இன்னும் கிரேஸ் இருக்கு, பயங்கரமாகவே இருக்குது, கிரேஸ் பயங்கரமாகவே இருக்குது. ஸோ இப்போ வெங்கட் பிரபு என் விஜயில் ஸோ லோகேஷோட இதை பிரேக் பண்ணுறாரா பார்ப்போம், பார்ப்போம். அண்ட் யுவன் சங்கர் மியூசிக்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஐம் அ ஹியூஜ் வெங்கட் பிரபு ஃபேன். அவரோட மூவிஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஹாலிடே ஃபன்னாக தான் இருக்கும் எனக்கு. எனக்கு தெரிஞ்சு கோவா அதெல்லாம் வந்து எப்பப்பெல்லாம் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஹாவ் ஹை எக்ஸ்பெக்டேஷன், பார்க்கலாம். பிஜிஎம்மே செம்மையாக இருக்குது, இது முன்னே வெங்கட் பிரபு டைரக்ஷன் வேறு பண்ணுறாரு. மங்காத்தாலேயே பார்த்தோம் நம்ம எப்படி இருக்குன்னு, அந்த பைக் ஸ்டெண்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதுலேயும் தளபதியை வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டிங்காக இருக்குது, மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம். ஆமாம், படம் எந்த மாதிரி ஜான்ரா இருக்குது படம் வந்து? பிஜிஎம் பார்த்தாவே தெரியுது நம்ம வந்து ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆமாம், அந்த பிஜிஎம்மே கொஞ்சம் அப்படியே மாஸ்டர் டெரராக இருக்கு. ஆமாம், ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இவனும் தளபதி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த காம்போ எப்படி இருக்கும், மியூசிக்லாம் தரமாக பண்ணுவாரா தளபதிக்கு? மியூசிக் வந்து இன்னும் பயங்கரமாக பண்ணவர் நினைக்கிறேன். இப்போ லியோ வேறு வரப்போகுது, லியோவில் லோகேஷ் கனகராஜ் இன்னும் பயங்கரமாக பண்ணுவார், அதை விட இன்னும் மாஸ்டர் பண்ணோம் அப்படின்னு இவங்க எதனா பண்ணுவாங்க புதுசாக, இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லா இது மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் வெங்கட் பிரபு மூவிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எடுக்கிற படத்துலலாம் வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் போய் பார்க்கும்போது அதுலேயும் அளவுச்சு சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து கடுப்பேற்றுவாங்க. ஆனால் வெங்கட் பிரபு மூவிஸை பொறுத்த வரைக்குமே நம்ம இருக்கிற ஸ்ட்ரெஸ் பஸ்ட மாதிரி தான் எப்போவுமே எடுப்பார். ஸோ வெங்கட் பிரபு அண்ட் விஜய் காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான என்ட்ரியை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரோமோ பார்க்கும்போதே எனக்கு இப்போ தான் ஆக்சுவலாக பார்த்தேன், நான் ஒரு சின்ன அணில் குஞ்சு தான். ஆக்சுவலாக இப்போ மரண வெயிட்டிங் வந்துட்டு லியோ தான். இன்னும் சொல்ல போனால் ஆமை ஓட்டில் ஒரு அணில். அது எப்படின்னா ப்ரோ, இப்போ அஜித் படத்தில் நல்லா மரணமாக தான் டப்பாரம் அந்த சைடு குச்சிரும், விஜய் படம் நல்லா மரணமாக தான் டப்பாரம் அந்த சைடு குச்சிரும். தளபதி 68 பார்த்தேன், இந்த காம்போ தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மங்காத்தா டூ வரும்னு ஒரு இதில் இருந்தேன், ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தார் வெங்கட் பிரபு. ஓகே ஓகே, அந்த மாதிரி ஒரு காம்போ வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. அதே போல் நம்ம மங்காத்தாலே செஞ்சிட்டாரு வேற, எனக்கு மங்காத்தூ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல நம்ம தனுஷும் கொஞ்சம் காம்போ போடலாம் ப்ரோ, வெங்கட் பிரபு கூட. ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கும். ஆமாம் ப்ரோ, தனுஷ் ஃபேன் ப்ரோ, கன்ஃபார்ம். ஒரு வேண்டுகோள் விடுத்துருக்கேன், தனுஷ் கூட ஒரு படம் பண்ணணும் அடுத்து. நானும் ஒரு ரசிகர் தான், அந்த அடிப்படையில் அதை பார்க்குறப்ப தீயாக இருக்குப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து இப்போ தான் விஜய் கூட இப்போ தான் முத பண்ணுறாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அசிஸ்ட் மியூசிக் டைரக்டராக இருந்தார், இப்போ தான் 20 வருஷம் கழிச்சு இப்போ தான் முத முறையாக விஜய் கூட ஒரு படம் பண்ணுறாரு. அது எப்படி பண்ணுவார், சூப்பராக பண்ணுவாரா யுவன் சங்கர் ராஜா? அது நீண்ட நாளைக்கு பிறகு பண்ணுறனால அதனுடைய திட்டங்கள் தயாரிப்புகள் ரொம்ப அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான ஹிட்டாக இருக்கும் கண்டிப்பாக, மறுக்க முடியாது. வெங்கட் பிரபு மங்காத்தா 2க்கு அப்புறம் தான் மங்காத்தா அவர் தான் டைரக்ட் பண்ணாரு, அஜித்துக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தார், அதே மாதிரி விஜய்க்கு ஒரு பெரிய ஹிட் கொடுப்பாரு. ஆமாம், அஜித்தோட 50வது படம் நினைக்கிறேன் மங்காத்தா, அது சிறப்ப சூப்பராக இருந்துச்சு, பெரும் வசூலை வாரி குவிச்சிச்சு. அதே மாதிரி இப்போ வெங்கட் பிரபு வந்து நல்ல திறமையான ஒரு ஆளுமா, எவ்வளோ பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா விருதுக்காண்டி படம் எடுப்பாங்க, ஆனால் வெங்கட் பிரபு வந்து ரசிகர்களுக்காண்டி படம் எடுப்பாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்ல மாசாக இருக்கும் படம் அருமையாக இருக்கும்.
விஜயகாந்தி எடுக்கிற படம் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு எடுக்கிறனால ஒரு தயாரிப்புகள் நல்லாயிருக்கும். தயாரிப்புனா படங்கள் வந்து இப்போ பாட்டு ஃபைட்டு எல்லாமே ஹிட்டாக இருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கும். யுவன் சங்கர் ராஜா பார்த்தனா மியூசிக் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யுவன் ராஜா. இப்போதான் விஜயும் யுவனும், ஆமாம் யுவனும் காம்போ வராங்க, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ட்ரெய்லர் வந்து இது அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்ப்போம் எப்படி. ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு சுடோக் வந்து சுடோக்ல, ஆமா சுடோக்ல வந்து எப்படியோ வந்து நேம் இது பண்றது, மிஸ்ட்ரி அந்த மாதிரியான எந்த ஜானரா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆக்சுவலி வந்து நானும் அதான் யோசிக்கிறேன், அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்ல முடியாதுல்ல, திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் லுக்ல மங்காத்தா டூ கூட, அது நம்ம அஜித் கூட வரலாம் நடுவில் கேமிரோல், கேமிரோல வந்து இருக்கலாம், மேபி ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படி கூட இருக்கலாம். சரி ஓகே பார்ப்போம், ஏதாவது எது பார்த்தாலும் தெரியும் நம்மளுக்கு, பார்த்துட்டு நம்ம தளபதி 68 பார்ப்போம். சரி ஓகே தேங்க்ஸ். ஸோ என்ன மாதிரி ஜான்ரா இருக்கும்னு படம் எதிர்பார்க்குறீங்க? த்ரில்லர், த்ரில்லர், க்ரைம் த்ரில்லர். இன்னும் சால்வ் பண்ண போறாருன்னு தெரியுது. தளபதினாலே அப்படி தானே, தளபதினாலே த்ரில்லர் தானே. என்ன சொல்றது, லியோ ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்தே கொஞ்சம் மரண வீட்டிங்காக தான் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விஜய் படம் ஒரு ப்ராமிசிங்காக இருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு காம்போ எனக்கு தெரிஞ்சு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கு. விஜய் பெரும்பாலும் அந்த மாதிரி மூவிஸ் எடுக்கிறது இல்லை, பெரும்பாலும் கமர்ஷியலு கொஞ்சம் டான் அந்த மாதிரி தான் எடுக்கிறாரு. ஸோ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி விஜய் எடுத்தாருனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஹிட்டாக இருக்கும். ஒரு வெங்கட் பிரபு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா ஃபன்னாக போகும், கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட அளவு வச்சு சாவடிக்காமல் படம் நல்லா ஃபன்னாக போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லியோக்கு அப்புறம் மேபி இது நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபன்னா க்ரைம் கலந்து அந்த மாதிரி. வெங்கட் பிரபுனா ஃபன்னு தாங்க, ஒரு சீரியஸாக எடுக்க மாட்டார்ல. ஸோ ஆமாம், பார்ட்டி மோடு தான் அவர் எப்போவுமே. ஸோ தெரியல, இது இதுவும் அதுவும் ஜானர் மேபி ஒன்றா மிக்ஸ் பண்ணனா புது ஜானராக கூட வந்து இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச், பார்ப்போம். அப்புறம் ப்ரோமோ பார்த்ததுலேயே நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். பிஜிஎம்மும் அப்புறம் அந்த சொடுக் கேமில் வந்து அதுலேயே நான் கொஞ்சம் இதாகிட்டேன். அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனலில் முக்கியமாக லோகோ கொடுத்துருந்தாங்க, விஎன்ற ஒரு லோகோ, அதுவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதை கரெக்டாக அந்த பேனாக இதை எடுத்துகிட்டு போய் பண்ணது, அந்த விஜய் லாஸ்ட்டில் வந்து விஜய்ன்ற ஒரு முடிக்கிறாங்க, அதுவே பேப்பர் எரியறதெல்லாம் செம்மையாக இருக்குது. ட்ரெய்லர் அது அந்த இது ப்ரோமோவே செம்ம ஹிட்டாக இருக்குது. இன்னும் அந்த பிஜிஎம்மும் இன்னும் வேறு லெவலில், அது இன்னும் ஹார்ட் பீட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாரி, இன்னும் உணர்ச்சி வாசம் பாடுறது மாரி இருக்குது. இன்னும் படம் பார்த்தா இன்னும் வேறு லெவலில் இருக்கும், ஃபயராக தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மைண்டு அந்த இதை பற்றி அந்த இது மாதிரி வரும், அதாவது நாலேஜ் யூஸ் பண்ணுற மாரியே தான் வரும். ஏன்னா சொடுக் கேம்லேயே ஸ்டார்டிங்கில் அதுமாரி தான் சால்வ் பண்ணுற மாரி இருக்குது, அதனால் கொஞ்சம் மைண்டு படம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.